தேர்தல் ரொம்ப சமீபத்தில் இருக்கு. கட்சியுடைய தலைமையை தங்களுடைய வாரிசுகளுக்கு சீட்டு கேட்டு கட்சியுடைய முக்கிய பிரமுகர்களும் முன்னணி அமைச்சர்களும் முக்கியஸ்தர்களும் வந்து கட்சி தலைமைக்கு நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் வாரிசுகள் போட்டியிட தயாராக இருக்காங்க. அவங்களுடைய லிஸ்ட்டுகள் வந்து கட்சி தலைமையிட்டையும் கட்சி பொறுப்பாளர்கள்ட்டையும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகள் வருது. நமக்கு கிடைக்கப்பட்ட செய்திகள் மூலம் எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த கட்சியுடைய வாரிசுகள் போட்டியிட போகிறாங்க, எந்தெந்த கட்சியுடைய வாரிசுகள் நேருக்கு நேராக மோத போகிறார்கள், இந்த வாரிசுகளுக்கு கட்சி தலைமை முதல்ல சீட்டு கொடுக்க தயாராக இருக்கா, யார் யார் போட்டியிட போகிறாங்க, பழைய பேர்கள் நிறைய எம்பிக்களுக்கு இதற்கு முன்பு இருந்தவர்களுக்கு சீட் கொடுக்கப்படலை, கட்சி தலைமை அவர்கள் மீது அதிருப்தியில் இருக்குது அப்படிங்கிற செய்திகளும் வெளிவந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு கட்சிகளும் வேட்பாளர்களை முடிவு செய்வதில் கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிவு செய்வதில் முனைப்பு காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதற்குண்டான அறிக்கைகளும் வெளிவந்து கொண்டே இருக்குது. இப்பேற்பட்ட சூழ்நிலையை நம்மளுடைய முக்கிய சோர்ஸ்கள் மூலம் கேதர் பண்ண தகவல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த வேட்பாளர்கள் போட்டியிட போகிறாங்க, எந்தெந்த தொகுதியில் வாரிசுகள் போட்டியிட போகிறாங்க. சில தொகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுடைய வாரிசும் மோது அதிமுகவுடைய வாரிசுகளும் மோத போகிறார்கள். இவர்கள் இரண்டு பேரும் மோதினால் வெற்றி வாய்ப்பு சாத்தியமா? முதலில் இந்த வாரிசுகளுக்கு வந்து கட்சி தலைமை அங்கீகாரம் கொடுக்குமா? கட்சி தலைமை அங்கீகாரம் கொடுத்தாலும் இவர்கள் மக்கள் மனதில் இடம்பெற்று வெற்றியை கட்சிக்கு அளிப்பார்களா? இப்படி பல்வேறுபட்ட கேள்விகள் மக்கள் மத்தியிலே எழுதிக்கிட்டு இருக்கு, ஏன் நம்ம மத்தியிலுமே எழுதிக்கிட்டு இருக்கு. எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த வாரிசுகள் போட்டியிட போகிறாங்க, எந்தெந்த தொகுதிகளில் திமுக அதிமுக காங்கிரஸ் போன்ற வாரிசுகள் நேருக்கு நேர் மோதுறாங்க அப்படிங்கிற தகவல்களை நம்ம இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ள போகிறோம். நான் உங்கள் ஜோசப், வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே. அடுத்து அதிமுக. அதிமுகவில் தென்னை தொகுதியை திரு ஜெயக்குமார், முன்னாள் சபாநாயகர் இருந்தால் திரு ஜெயக்குமார், அதிமுகவுடைய ஒரு முன்னணி அமைச்சர், எடப்பாடியுடைய தீவிர ஆதரவாளராக கருதப்படக்கூடிய திரு ஜெயக்குமார் அவர்கள் தன்னுடைய மகன் திரு ஜெயவர்தன் அவர்களுக்கு அந்த தென்னை தொகுதியை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரும் வந்து தன்னுடைய மகனுக்காக கட்சி தலைமையையும் எடப்பாடி அடிக்கடி சந்தித்து அறிவுறுத்தி வருவதாகவும், கண்டிப்பாக அவருக்கு சீட் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் கட்சி தலைமை ஒரு முடிவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது. அடுத்து அதிமுகவில் இரண்டாவதாக போட்டி போடுறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய வாரிசுக்காக தன்னுடைய மகனுக்காக போட்டி போடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆலந்தூர் தொகுதியுடைய முன்னாள் எம்எல்ஏவாக இருந்த திரு வளர்மதி. ஒரு மிகப்பெரிய ஒரு இரும்பு பெண்மணி, ஜெயலலிதா பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய இரும்பு பெண்மணி, ஜெயலலிதாவால் மிகவும் விரும்பப்பட்டவர் திருமதி வளர்மதி அவர்கள். வளர்மதியுடைய மகன் மூவேந்தன் அவர் வந்து தன்னுடைய மகனுக்காகவும் சீட்டு கேட்டு கட்சி தலைமையிட்ட வேண்டுகோள் கொடுத்துருக்காரு. மேலும் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதற்குண்டான டிஸ்கஷன்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மூவேந்தனுக்கு சென்னையில் ஏதாவது ஒரு தொகுதியில் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரும் தன்னுடைய மகன் சார்பாக கட்சி தலைமைக்கு வேண்டுகோள் கொடுத்துக்கிட்டு இருக்கார். அடுத்து அதிமுகவில் திருப்பரங்குன்றம் தொகுதியுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர் திரு ராஜன் செல்லப்பா, அதிமுகவில் ஒரு மிக நீண்ட நெடிய கட்சி அனுபவத்தையும் அதிமுகவில் ஒரு பாரம்பரியமான ஒரு இடத்தையும் பிடிக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா திரு ராஜன் செல்லப்பா அவர்கள். மதுரை மாநகர் மன்றத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு அமைப்பாளர், கட்சியுடைய பொறுப்பாளர் அப்படின்னு சொல்லலாம். இவர் தன்னுடைய மகன் ராஜன் சத்யா அவர்களுக்கு வந்து விருதுநகர் தொகுதியை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இது தொடர்பாக அவர் கட்சி தலைமையிடம் அதிக அளவு பல தடவை பேச்சுவார்த்தை நடத்திவிட்டார். ஒரு மிக நெருங்கிய கட்டத்தை நெருங்கிவிட்டது. ராஜன் சத்யனுக்கு மிக விரைவில் வந்து அவருடைய முதல் லிஸ்டிலேயே வந்து அவருடைய பெயர் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வருது. திரு நத்தம் விஸ்வநாதன் திண்டுக்கல் தொகுதியை சார்ந்தவர். திண்டுக்கல் தொகுதியை எடுத்துக்கிட்டிங்கனாலே இரண்டு முக்கிய தலைவர்கள், ஒன்று நத்தம் விஸ்வநாதன், திரு திண்டுக்கல் சீனிவாசன். திண்டுக்கல் சீனிவாசன் முன்னாள் வனத்துறை அமைச்சராக இருந்தார். நத்தம் விஸ்வநாதன் ஜெயலலிதா பீரியடில் வந்து போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார். கடந்த அதிமுக பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா நத்தம் சித்வநாதன் சில ஒரு சைலண்ட்டாகவே இருந்தார். மிக பெரிய அளவில் ஒரு பரபரப்பான அரசியல் எதுவுமே அவர் ஈடுபடலை. ஆனால் திண்டுக்கலுடைய இரண்டு கண்களாக பார்த்திங்கன்னா நத்தம் விஸ்வநாதன் ப்ளஸ் வந்து திண்டுக்கல் சீனிவாசன். நத்தம் விஸ்வநாதன் தன்னுடைய மகன் கண்ணனுக்கு திண்டுக்கல் தொகுதியை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. திண்டுக்கல் சீனிவாசன் தன்னுடைய மகன் திரு ராஜ்மோகன் அவர்களுக்கும் இந்த சீட்டை கொடுத்து கட்சி தலைமை ஆதரவளிக்கணும் அப்படின்னு சொல்லி திரு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களும் எடப்பாடியை சந்தித்து அறிவுறுத்துவதாக செய்திகள் வருது. பட் ஆனால் இருவரில் யாருக்கு கொடுக்கணும், ரெண்டு பேருமே பயக்க முடியாது. ஏன்னா ரெண்டு பேருமே வந்து கட்சியில் வந்து ஒரு மிக நீண்ட நெடிய பாரம்பரியத்தை உடையவர்கள். யாருக்கு கொடுக்கல, இவருக்கு கொடுத்தா அவருக்கு வச்சுக்கணும்
கோவிச்சுக்கிடுவாரு, அவருக்கு கொடுத்தா இவருக்கு கோவிச்சுக்கிடுவாருங்கும் போதில் ஸோ கட்சி தலைமை வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிடுச்சு. ரெண்டு பேரையுமே பயக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் கட்சி தலைமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கடைசி நேர முடிவில் யாரையாவது ஒருத்தரை கூப்பிட்டு சமாதானப்படுத்தும் கட்சி. ஸோ அந்த மாதிரி தான் இந்த திண்டுக்கலுடைய நிலைமை இருக்குது. அடுத்து ராமநாதபுரம் தொகுதி. இந்த ராமநாதபுரம் தொகுதியில் ஏற்கனவே திரு அன்வர் ராஜா வந்து அவருடைய பெயர் வந்து பரிசீலிக்கப்பட்டு விட்டது. அன்வர் ராஜாவுக்கு தான் ராமநாதபுரத்தில் அதிமுக நேரடியாக போட்டி போட்டால் அது வந்து அன்வர் ராஜாக்கு தான் செல்லும், இல்லை கூட்டணி கட்சிகள் ஏதாவது விரும்பினால் அது கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துடைய முனியசாமி என்ற கட்சி பொறுப்பாளர் வந்து அவர் தன்னுடைய மனைவி கிருத்திகாவுக்கு வந்து சீட்டு கொடுங்க, என்னுடைய மனைவி கிருத்திகாவுக்கு நீங்கள் சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த திரு ஆர் வி உதயகுமார் மதுரையில் இருக்கிறார் இல்லையா, அவர் மூலமாக கட்சி தலைமைக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஸோ அன்வர் ராஜாவா இல்லை முனியசாமியுடைய மனைவி கிருத்திகாவா, ஸோ இவர்கள் யாராவது ஒருவருக்கு கண்டிப்பாக சீட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. நமக்கு கிடைத்த செய்திகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு அன்வர் ராஜா அவர்களுக்கு கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். தருமபுரி தொகுதி தற்போது இப்போ திமுகவுடைய திரு செந்தில்குமார், டாக்டர் செந்தில்குமார் அவர் தான் வந்து அங்கு வந்து எம்பியாக இருக்கிறார். அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் திரு கே பி அன்பழகன் தன்னுடைய மகன் திரு சந்திரமோகன் அவர்களுக்கு இந்த தருமபுரி தொகுதியில் வந்து சீட்டு கொடுக்கணும், என்னுடைய மகனும் வந்து இந்த கட்சி பொறுப்பில் வரணும்னு சொல்கிறாரு, அவரும் மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காரு, தன்னுடைய வாரிசை அரசியலில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த திரு கே பி அன்பழகன் அவர்கள் தன்னுடைய மகனை அரசியலில் நிலைநிறுத்ததுக்கு அவரும் பயங்கரமான முயற்சிகளை செய்து கொண்டு வருகிறார். அடுத்து ஏழாவதாக அதிமுகவில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தொகுதி. இந்த கிருஷ்ணகிரி தொகுதியில் திரு கே பி முனுசாமி எடப்பாடிக்கு மிகவும் நெருங்கிய நண்பராகவும் அவருடைய வலதுகரம் அப்படின்னே தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எடப்பாடி சில முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது திரு கே பி முனுசாமி மூலமாகத்தான் அந்த முடிவுகளை பத்திரிகையாளரிடம் அறிவிப்பார். கூட்டணி கட்சிகளுக்குமே சில முக்கிய செய்திகள் எல்லாம் கே பி முனுசாமி மூலமாக தான் சொல்லப்படும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு முக்கியத்துவம் பெற்றவர் கே பி முனுசாமி. கே பி முனுசாமி கிருஷ்ணகிரி தொகுதியை தன்னுடைய மகன் சதீஷுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கட்சி தலைமைக்கு பெரிய அளவில் ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காரு. முதலாவது லிஸ்ட்லேயே திரு சதீஷ் அவர்களுக்கு கிருஷ்ணகிரி தொகுதி ஒதுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு செய்திகள் வருகிறது. தஞ்சாவூர் தொகுதி. இந்த தஞ்சாவூர் தொகுதியை வந்து முன்னாள் உணவுத்துறை அமைச்சராக இருந்த திரு கே வி காமராஜ் அவர்கள் தன்னுடைய மகன் இன்பா அவர்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரும் கட்சி தலைமைக்கு ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காரு. ஆனால் இந்த காமராஜ் மீது பல்வேறு வழக்குகள் இருக்குது. அவர் இந்த உணவுத்துறை அமைச்சராக இருக்கும்போது சிவில் சப்ளைஸ் ரிலேட்டடாக நிறைய வந்து கேஸ்கள் அவர் மீது போடப்பட்டிருக்கு. அவர் பையன் மீதுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு மருத்துவமனை நடத்தி வருகிறார். அந்த மருத்துவமனை சம்பந்தமாக சில பல ரெய்டுகள்லாம் நடந்தது சமீபத்தில். ஸோ அதனால் அவர் மீதும் சில சர்ச்சைகள் இருக்குது. ஸோ அவர் கொடுத்தால் தஞ்சாவூர் தொகுதியில் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து கட்சி தலைமைக்கு ஏற்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அதனால் அவருடைய பெயர் பரிசீலனையில் தான் இருக்குது. தஞ்சாவூர் தொகுதியை இல்லை அவருக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி எடப்பாடி பரிசீலித்து வருவதாக செய்திகள் வருகிறது. இப்போது நம்ம திமுகவில் வாரிசு சார்பாக யார் போட்டியிட போகிறார், அதிமுகவில் வாரிசு சார்பாக யார் போட்டியிட போகிறார் அப்படிங்கிற கம்ப்ளீட் லிஸ்ட்டு, திமுக அதிமுக காங்கிரஸில் வாரிசு வேட்பாளர்களுடைய கம்ப்ளீட் லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம். இந்த லிஸ்ட்டுகள் எல்லாமே நம்முடைய சோர்ஸ்கள் மூலம் நம்ம கலெக்ட் பண்ண செய்திகள். இவைகள் எல்லாம் அந்தந்த கட்சி தலைமைக்கும் கூட்டணி கட்சியுடைய முக்கிய தலைவர்களுக்கும் அனுப்பப்பட்டிருக்கு. இரண்டு தரப்பும் கலந்து பேசி இப்போ திமுக காங்கிரஸ் அதிமுக பாஜக எல்லாமே கலந்து பேசி தான் அந்த முடிவை எடுப்பார்கள். ஸோ இந்த முடிவு வந்து இந்த வேட்பாளருடைய பெயர் வந்து கடைசி நேர மாறுதலுக்கு உட்பட்டது. போனது நிகழ்வுலே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த வேட்பாளர் பெயர் வந்து பார்த்திங்கன்னா வேட்பு மனு தாக்கல் செய்வதற்கு முந்தைய நாள் வரைக்கும், முந்தைய நாள் இரவு வரைக்கும், ஏன் காலையில் 10 மணிக்கு தாக்கல் பண்ணோம்னா 9:30 வரைக்கும் கூட அது நிரந்தரம் இல்லைன்னு தான் நம்ம சொல்லுவோம். நமக்கு தெரிந்த சோர்ஸ்கள் மூலம் இந்த வாரிசு வேட்பாளர்களுடைய பட்டியலை நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த வாரிசு வேட்பாளர்கள் சில இடத்துகளில் ஒருவருக்கொருவர் நேருக்கு நேர் மோதவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது திமுகவில் ஒரு வாரிசு வர்றாரு, அதிமுகவில் ஒரு வாரிசு வர்றாரு, இரண்டு பேருமே அந்த இடங்களில் நேருக்கு நேர் மோத வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற செய்திகள் வருது. பட் ஆனாலும் முடிவு நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நம்ம சொல்கிற மாதிரி தான், இந்த வேட்பாளர் தேர்வு வேட்பாளர் நியமனம் என்பது கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது. இன்று காலை 10 மணி தான் கடைசி நேரம் என்றால் 9:30 வரைக்கும் இந்த பெயர் வந்து மாற்றத்துக்கு உட்பட்டது. கட்சி தலைமையுடைய முடிவு தான் வந்து கடைசி. ஏனென்றால் இந்த வாரிசுகள் மக்களின் மனதை வெல்வார்களா, வெற்றியை கொடுப்பார்களா, இவர்களை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா, பலம் வாய்ந்த வேட்பாளர்களா, எதிர்கட்சிக்கு எதிராக இவர்களால் போட்டியிட்டு வெற்றி பெற முடியுமா என்று பல்வேறு ஃபேக்டர்ஸ் இருக்குது. நம்ம என்னதான் பேர்களை சொன்னாலும் இவர்களால் வெற்றியை கொண்டு வந்து கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பல்வேறு ஃபேக்டர்ஸ் இருக்குது.
கள நிலவரம் மிகவும் கடினமான ஒரு நிலவரமாக இருக்குது. ஸோ இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில் இவர்கள் தேர்வு செய்வது என்பது கட்சி தலைமையின் முடிவுக்கு உட்பட்டது. கூட்டணி கட்சிகளும் திமுக அதிமுக போன்ற பெரிய கட்சிகளும் யார் யாருக்கு எந்தெந்த சீட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறத கடைசி நேரத்தில் அந்த கட்சி தலைமை தான் முடிவெடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.